நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, வெங்காய சட்னியை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணி காட்ட போகிறாங்க. வெங்காய சட்னினா நார்மலாக நம்ம வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், ஏதாவது உடச்சி கடலை கடலைப்பருப்பு போட்டு பண்ணிடுவோங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை நான் வந்து வேறு ஸ்டைலில் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளியை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பில்லை, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, தாளிக்கிறதுக்கு கடுகும் உளுத்தப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆட் பண்ணி 1 மினிட்குள்ளேயே கடலைப்பருப்பு நல்லா கலர் மாதிரி நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க, நல்லா பொரிஞ்சும் வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கி விடுவோங்க. இப்போ வெங்காயம் 1 மினிட் வதக்கிட்டு அரை தக்காளி எடுத்து வச்சுருப்போம்ல, அதையும் ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாங்க. எல்லாமே சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா காஞ்சிடும். அடுத்து வந்து 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடுவோங்க. ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கி விடுவோங்க, ஒரு 2 நிமிஷம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணி 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம வதக்குனது ஃபுல்லாக ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து எடுத்துருவோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கேஸில் கடாய் வச்சு ஒரு 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெட்டிட்டோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துப்போம். உளுந்து லைட்டாக கலர் மாறட்டும். இப்போ உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை கொட்டிடலாம். இப்போ சட்னி ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த கேஸ் ஸ்டவ்வில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் வெங்காய சட்னி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி தோசைலாம் இதை தொட்டு சாப்பிட்டா எவ்வளோ வேணாலும் இறங்குங்க. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.